ஓகே, சிஏஇனா என்ன? ஸோ சிஏஇக்கும் கேடுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில் சிஏஇ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை பிளே பண்ணுது, ஸோ அப்படிங்கிறது பற்றியான ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என் பேர் ரஞ்சித். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிமுலேஷன் டெக் தமிழ். ஓகே, சிஏஇ அண்ட் கேட். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் டேரெக்டாக உள்ளர போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கான்செப்ட் வந்து தெரியணும். தட் இஸ் கால்டு பிஎல்எம் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். ஸோ ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆகுறதுலேருந்து அதை டிஸ்போஸ் பண்ணுற வரைக்கும், ஸோ ஆரல்ஸ் அதை ரீசைக்கிள் பண்ணுற வரைக்குமான என்டையர் ப்ராசஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டை பேசிக்காக எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, ஒரு மூணு கேட்டகரியாக பிரிப்பாங்க. தட் இஸ் கால்டு ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3 அப்படின்னு பிரிப்பாங்க. ஃபேஸ் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ஐடியலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஐடியலைசேஷன் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு வச்சுப்போம். ஸோ உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒரு புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, அது ஒரு பென். ஓகே, ஸோ இந்த பென் வந்துட்டு நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எடுத்தோடனே நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கஸ்டமரோட நீடை வந்துட்டு என்ன பண்ணணும்னா அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ மார்க்கெட் ஸ்டடி பண்ணணும். ஸோ நமக்கு என்ன மாதிரியான காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, ஸோ நம்ம என்ன மாதிரியான பென் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம், ஸோ என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறோம், ஸோ அதில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம், இந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸ்லாம் பண்ணுறோம்ல. ஸோ இதைத்தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐடியலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்காக வந்துட்டு ஒரு 10 பேர் உட்காந்துட்டு நம்ம பேசி ஒரு ஐடியாவை வந்துட்டு என்ன பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதர்வைஸ் இட் கால்ட் ஆஸ் அ பிரெயின் ஸ்ட்ராமிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஐடியா அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஐடியலைசேஷன் ப்ராசஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டாக இருக்குமே தவிர. ஸோ இதில் இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிசைன் அப்படிங்கிற ஒரு பார்ட்டுக்குள்ளாரையாக வந்துட்டு நம்ம போவோம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஃபேஸ் 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபேஸ் 2 அப்படிங்கிறத ரெண்டு கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். ஸோ ரெண்டு மேஜர் கேட்டகரிஸ், ஒன்று வந்துட்டு கேட் அண்ட் அனதர் ஒன்று சிஏஇ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேட் அப்படிங்கிற டேர்மை வந்துட்டு நம்ம ஃபெமிலியராக கேள்விப்பட்டிருப்போம். காலேஜ் படிக்கிற பசங்கள்கிட்ட கேட்டால் கூட வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. ஸோ கேட் அப்படின்னா என்னென்னு கேட்டோம்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சிஏஇ அப்படிங்கிறது வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சிடும். ஸோ சிஏஇ இஸ் கால்ட் ஆஸ் அ கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே ரொம்ப கோ ரிலேட்டட் தான். ஸோ கேட்டில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம். ஸோ நத்திங் பட், ஸோ அந்த பிரெயின் ஸ்டார்மிங் ஐடியாலேருந்து நமக்கு கிடைச்ச ஒரு ஐடியாவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கேட் இன்ஜினியரை கூப்பிட்டு, ஸோ இந்த பாய் தான்ப்பா எங்கள் ஐடியா, ஸோ நாங்கள் இது மாதிரி ஒரு பென் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணலான் இருக்கோம், ஸோ எங்களோட ஐடியாலாம் இது, இந்த பென் வந்துட்டு இப்படிலாம் இருக்கணும், ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஒரு கேட் இன்ஜினியர்கிட்ட சொல்லுவாங்க. ஆஸ் அ கேட் இன்ஜினியராக உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஸோ கஸ்டமரோட நீடை புரிஞ்சிக்கிட்டு, ஸோ அவங்களுக்கு ஏற்ற டிசைனை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா போட்டு கொடுக்கணும். ஆ குட் கேட் இன்ஜினியர் என்ன பண்ணுவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டிசைன் மட்டும் என்ன பண்ண மாட்டார், போட்டு கொடுக்க மாட்டார். ஸோ ஒரு 4-5 டிசைன் போட்டு கொடுப்பார். ஸோ ஏன் சார் வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரு ஐடியா தானே சொன்னாங்க, ஒரு டிசைன் போட்டுட்டு நம்ம முடிச்சிடலாமே அப்படின்னு வந்து என்ன பண்ண முடியாது, கேட்கக்கூடாது. ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டிசைன் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ கஸ்டமர் எண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தட் வைஸ் இந்த டிசைன் பிடிக்கல அப்படின்னா, தே கேன் கோ ஃபார் அனதர் டிசைனர். ஸோ இப்போ ஒரே ஐடியாவுக்கே நீங்கள் வந்துட்டு ஒரு 4-5 டிசைன் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த 4க்குள்ளார தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதை சூஸ் பண்ணலாமா இல்லை இதை சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஹியூமனோட மென்டாலிட்டியே எப்படி ப்ரோக்ராம் ஆகிருக்கும் அப்படின்னா, ஸோ ஒரு பொருளை கொடுத்துட்டு இது வேணுமா வேணாமான்னு கேட்டோம்னா என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஸோ எனக்கு இது வந்து வேணும் இல்லை இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பட் வந்துட்டு அதுவே ஒரு 4 பொருளை கொடுத்துட்டு, ஸோ இதிலேருந்து ஒரு 2 எடுங்க அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த 4க்குள்ளரே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர், ஸோ இஃப் யூ ஆர் அ கேட் இன்ஜினியர், ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ட்ரை டு கிரியேட் அ மல்டிபிள் டிசைன்ஸ் ஃபார் அன் பர்டிகுலர் ஐடியாஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ரூல். ஸோ இது வந்துட்டு கேட் இன்ஜினியர் வந்துட்டு டிசைன் போட்டால் அதுக்கடுத்து அதை டைரெக்டாக மேனுஃபேக்சரிங்க்கு அனுப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் வந்துட்டு கிடையாது. ஸோ என்றைக்குமே வந்துட்டு ஒரு டிசைன் போட்ட உடனே அதை வந்துட்டு என்ன பண்ண முடியாது, உடனே வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம சிஇ இன்ஜினியர் அப்படிங்கிறவர் வராரு.
ஸோ சிஏஇ இன்ஜினியரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த சிஏஇ இன்ஜினியரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிசைன் வேலிடைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த வேர்டை வந்துட்டு நம்ம ரொம்ப அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ டிசைன் வேலிடைசேஷன், எந்த டிசைன் அப்போ வேலிடேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கேட் இன்ஜினியர் போட்டு அந்த டிசைனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேலிடேட் பண்ண போகிறோம். கேட் இன்ஜினியர் போட்ட டிசைன் ஒழுங்கான டிசைனாக, இந்த டிசைனை வந்துட்டு நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற எல்லா டிசிஷனையும் யார் எடுப்பா அப்படின்னா ஒரு சிஏஇ இன்ஜினியர், ஆர்எல்ஸ் வந்துட்டு சிமுலேஷன் இன்ஜினியர் ஆர் அனலிசிஸ் இன்ஜினியர் வாட் எவர் இட் இஸ், அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிசைன் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து என்ன ஆகும் போகும். ஸோ தட் மீன்ஸ் அது தேர்ட் ஃபேஸுக்கு போகும். ஸோ தேர்ட் ஃபேஸ் அப்படிங்கிறதுல என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கேம். ஸோ அந்த கேம் பற்றி வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், இன்ஜினியரிங்லே ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் நிறைய பேப்பர்ஸ் வந்துட்டு ரிலேட்டடாக இருக்குது. அந்த கேமில் வந்துட்டு என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மாடலை வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறது, ஸோ இதுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் பண்ணணும், என்ன மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நமக்கு வேணும், ஸோ இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் எவ்வளோ வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஸ்டாக் பண்ணணும், ஸோ அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க கேமில் வந்துட்டு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈவன் டிரான்ஸ்போர்ட்லேருந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுற வரைக்குமான விஷயம் எல்லாமே இதில் தான் வரும் அப்படின்னா தேர்ட் ஃபேஸில் தான் வரும், ரைட். ஸோ எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா. ஸோ ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூ, ஃபேஸ் த்ரீ எல்லாமே ஓகே அப்படின்னா, ஸோ வேர் விஆர் அப்படின்னா ஃபேஸ் டூ, அதில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஃபேஸ் ஒன் அண்ட் ஃபேஸ் த்ரீயை பற்றி நம்ம என்ன பண்ண மாட்டோம், இதுக்கப்புறம் வரதில் வந்துட்டு அதிகமாக பேச மாட்டோம். ஸோ ஆஸ் அ சிஏஇ இன்ஜினியர் ஆர் சிமுலேஷன்ஸ் ரிலேட்டடாக நம்ம போகிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபேஸ் டூ. ஸோ ஃபேஸ் டூவிலே நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ரெண்டு ப்ராட் கேட்டகரி இருக்குது. ஸோ ஒன்று வந்து கேட் அண்ட் அனதர் ஒன் இஸ் சிஏஇ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் நம்ம கேடை பற்றியுமே என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இங்கே வந்த நீங்கள் வந்துட்டு கேடோட பேசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் ஒரு சிஏஇ இன்ஜினியராக ஆக முடியும். ஸோ அப்போ வந்துட்டு இதுக்கப்புறமா நம்ம எதை பற்றிலாம் பார்ப்போம் அப்கமிங் வீடியோஸில் அப்படின்னு பார்த்தோம்னா சிஏஇ. ஸோ கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங்னா என்ன, ஸோ ஆக்சுவலாக அதில் என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இருக்குது, ஸோ அதை பற்றியான ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ வீடியோ தான் இதில் இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் செஷன் வீடியோவில் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டாபிக். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.